Hello guys, welcome back to our channel. In this video, we are going to go to BRAHMAGIRI TREK. Where is it? We are going to Trimbakeswar Koyil, 2 km. We are going to go to the base point. Guys, I'm going to go to the entry. I'm going to go to the entry. கிளே வாங்கிக்கோங்க மழை இல்லை தண்ணி கம்மி தான் சரி சரி நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்ப்போம் கைஸ் பன்னிக்குட்டிலாம் இருக்குது கைஸ் பன்னிக்குட்டி வரங்க நம்ம நாய்க்குட்டி நம்மளுக்கு வழிகாட்டி வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டு தொடங்குது கைஸ் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் அது வீட்டு அவசையில் கோயில் இருக்குது சிவலிங்கம் பிள்ளையா இருக்கு ஸோ மேலே போயிட்டு பார்ப்போம் கைஸ் கொஞ்சம் தூரம் ஏறிடுவோம் கைஸ் ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட ஏறிப்போம் மேலே தான் போயிட்டுருக்கோம் இங்கே ஃபுல்லாக படிக்கட்டு சைடில் ஒரு தண்ணி கிராசிங் இருக்கும் மேலே ஃபுல்லாக குரங்கு இருக்க பார்த்தோங்க ஃபுல்லாக படிக்கட்டு இருக்கு கைஸ் மேலே வர அதனால சீக்கிரம் போயிடலாம் நினைக்கேன் நம்ம போயிட்டு பார்ப்போம் வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கதவு மாதிரி ஒரு இது வரும் அது தண்ணக்கப்புறம் மேலேயும் படி போட்டிருக்காங்க மேலே போயிட்டுருக்கோம் அவங்க மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஐஸ் அந்த இடம் கொஞ்சம் ஓப்பன் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அதை முடிச்சிட்டிங்கன்னா நேராக அப்படி மேலே வரும் அதோடய முடியாது இன்னும் அங்கே வந்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்கும் அது வந்து நேராக அப்படி பாதை இருக்கும் போயிட்டு இங்கே வரைக்கும் போயிட்டு அப்படியே மேலே ஏறி அப்படியே அந்த டாப் இருக்குல்ல ஐஸ் அப்படியே போய் கீழே இறங்கினா கோயில் வரும்னு நினைக்கேன் அங்கே ஆட்கள் போயிட்டுருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் ஐஸ் இதில் வந்துட்டிங்கன்னா இந்த தண்ணி கிராசிங் ஆகும் தண்ணி கிராசிங் ஆகிட்டானா அதுக்கடுத்து நம்ம இதை ஒரு அதுக்கு மறுபடியும் கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க அதில் ஏற மாதிரி இருக்கும் போயிட்டு பார்ப்போம் ஐஸ் செமையான அட்வென்ச்சர் நல்லாயிருக்கு அந்த டாப் போனால் வெறியாக இருக்கும் வியூ நம்ம போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதாங்க ஸ்டாப் பாயிண்ட்டு டாப் பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்த பாதை எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நேரம் வந்து அந்த ஆள் வராங்கல்ல இந்த ஆள் வராங்க அப்படிதான் வந்தோம் அந்த குட்டை மாதிரி இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம் தாண்டி இப்படி மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்கும் அதை நம்ம முடித்தோன்னா இங்கே போனீங்கன்னா நமக்கு வியூ பாயிண்ட் கைஸ் லாஸ்ட் எண்டு போனீங்கன்னா வியூ பாயிண்ட்டு அதை முடிச்சுட்டு நேராக வந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம போகிற கோயில் அங்கே தான் கைஸ் இருக்குது அங்கே ஒரு 2 கோயில் இருக்குது இப்படியே வந்தீங்கன்னா அந்த எண்ட்லேயே ஒரு கோயில் இருக்குது நம்ம எல்லாம் பார்ப்போம் நம்ம இப்போ இந்த வியூ பாயிண்ட் போகிறோம் போயிட்டு பார்ப்போம் கைஸ் கைஸ் நம்ம எண்ட் பாயிண்ட் வந்துட்டோம் கைஸ் பிரம்மகிரியில் தான் எண்ட் பாயிண்ட்டு அங்கே வந்துட்டோம் அங்கேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கைஸ் இது ஒரு லேக் மாதிரி இருக்குது இது ஒரு லேக்கு பசங்க இருக்காங்க அப்படியே மலையை ஃபுல்லாக பார்த்தாச்சு அது நம்ம வந்த பாதை இங்கே ட்ரைம்பகேஸ்வர் ஊர் அதெல்லாம் தாண்டி தான் வருவோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கோயில் போயிட்டு பார்ப்போம் கைஸ் டாப் வியூ போயிட்டு வந்துட்டோம் கைஸ் செமையாக இருந்துச்சு டாப் வியூ போயிட்டு வந்துட்டோம் ஒர்த்து கைஸ் ஆனால் மிஸ்ட்டு மழை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் டாப் வியூ முடிச்சுட்டு கோயில் தான் போகிறோம் அந்த மலையை ஆப்போசிட்டில் உள்ள மலையும் ஏறலாம் கைஸ் இன்னும் கீழே போயிட்டு பார்ப்போம் கைஸ் கோயிலுக்கு போயிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு அங்கே யூஸ் போகிறோம் அங்கே ஒரு பாட்டி பிள்ளைக்காக வச்சுட்டு இருந்தாங்க
வெள்ளை கீரை சாப்பிட்டோன்னு நல்ல ஒரு தெம்பு வந்து வீஸ். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு தான் போகிறோம், போயிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம அந்த டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். தான் கைஸ் அந்த டெம்பிள், நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ் டெம்பிள்குள்ளே போகலாம், கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க கைஸ், நந்தி மாதிரி இருக்குது, அதுக்கு வாயிலிருந்து தண்ணி வருது பாருங்கள். இதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணுவீங்க கைஸ், எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்து சாமி பார்த்துட்டு போகலாம் கைஸ். பார்த்தாங்க கைஸ், உள்ள ஒரு அம்மன் மாதிரி இருந்தாங்க, அப்புறம் பிள்ளை, அப்புறம் சிவலிங்கம்லாம் இருந்து கைஸ். அந்த இடத்துல தானாக தண்ணி வரும் இது பார்த்தீங்களா, ஒரு குளம் மாதிரி இருக்கு குட்டியாக. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா இது கீழே இருந்தாங்க கைஸ். இது நேர கீழே அந்த தண்ணி வந்துட்டு இருந்து முடிச்சிட்டானா அங்கே நேருக்கு போய் பார்த்துட்டு வரேன் கைஸ். இங்கேருந்து நேராக வந்தீங்கன்னா இங்கேயே ஒரு குளம் இருக்குது கைஸ். இங்கேருந்து தான் ஏதோ பண்ணியிருக்காங்க நேராக கோயிலுக்கு போகிறதுக்கு. இங்கே உள்ள தண்ணி தான் அந்த வாயு வழியாக வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எடுத்து போயிட்டு பார்ப்போம் கைஸ். கைஸ் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போனோம்னா இங்கேயும் இங்கே ஒரு சிவலிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்குது. யாரும் பார்த்து சொல்கிறேன், அங்கே விஷ்ணு, பிரம்மா, சிவன், பிள்ளையார், நந்தி, அகத்தியார் எல்லாருமே இருக்காங்க. ஹோலி பிளேஸ் கைஸ் இதானா, எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியல, ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி கைஸ், தண்ணி எங்கெங்கிலேருந்துலாமோ வருது, குளம் மாதிரி இருக்குது, அடியிலேருந்து வருது, ஒரு அனிமல் நந்தி வாயிலேருந்து வருது. ஆனால் அவருக்கு வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஆனால் இப்போ இடமே பயங்கரம், இதுக்குள்ளே தான் ஒரு குளம் மாதிரி பார்த்தோம். அதை முடித்தானா இங்கே எதுவும் முன்னாடி இருந்திருக்கு, இப்போ இல்லை. இங்கே தான் நம்ம கோயிலில் இது பார்த்தோம், உள்ள தண்ணி போகிற மாதிரி பார்த்தோம். சித்திரமாக இருக்குது கைஸ் ஆனால் பிளேஸ், இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இங்கே அடுத்து போயிட்டு பார்ப்போம் கைஸ். நம்ம இப்போ நேரம் வந்து அடுத்து அங்கே ஒரு கோயில் இருக்குது, அது தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு பார்ப்போம் கைஸ் என்ன இருக்குன்னு. கைஸ் அப்படியே அங்கே அங்கே முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது. இங்கே சிவலிங்கம், சிவன் அந்த பாம்பு மேலே வச்சு நாகா இருக்க மாதிரி ஒன்றும் ஒரு லிங்கம், அவ்வளோதான் கைஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிச்சாச்சு கைஸ், இனி எல்லா இடம் பார்த்தாச்சு, மேலே தான் போயிட்டுருக்கோம், போயிட்டு பார்ப்போம் கைஸ். கைஸ் பிரம்மகிரியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு கைஸ். மேலே அங்கே போனால் வியூ பாயிண்ட்டு, இங்கே ஒரு கோயில், அந்த லாஸ்ட் எண்டு போனால் அங்கே ஒரு கோயில், மேலே அங்கே ஒரு மலை இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம இனி பசங்க அங்கே மேலே இருக்காங்க, அவங்கள பார்த்து போயிட்டு அப்படியே கிளம்பி கீழே போக வேண்டியதாங்க கைஸ். ஃபுல்லாக நல்லா ஸ்லோவாக பொறுமையாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் வேணும் கைஸ். 3 மணி நேரத்தில் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே இறங்கலாம். இறங்கும் போது வேணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கிடலாம்னு நினைக்கேன், 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு. ஸோ இனி மேலே போயிட்டு பார்ப்போம் கைஸ். ரெண்டு கோயிலையும் பார்த்துட்டு அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்குங்க கைஸ். இங்கே வந்தீங்கன்னா அந்த வெள்ளரி பிஞ்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி தாகம் இருந்தால் தீரும் கைஸ், ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வித்துட்ருப்பாங்க, நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் முடிச்சுட்டு கீழே போயிட்டுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் எப்படிலாம் பாதை வச்சுருக்காங்கன்னு, கம்பிலாம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் நடுவில் பாதை இருக்குது. ஸோ நம்ம கீழே போயிட்டு பார்ப்போம் கைஸ். யார் அதுக்கு ஒரு யாரி ஃபுல்லாக கோயிலெலாம் பார்க்கறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு கைஸ். அதை பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு இறங்கணும், 1 மணிக்கெலாம் வந்தாச்சு கைஸ். ஒரு 1 ஹவர் தான் ஏறதுக்கு, தான் ஒரு ஏறி பார்க்கறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும், இறங்குறது ஒரு 1 to 1.5 மணி நேரம் அவ்வளோதான் கைஸ். அப்புறம் கீழே அந்த பேஸ் பாயிண்ட்க்கு வந்தாச்சு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ கைஸ் பிரம்மகிரி ட்ரக் வீடியோ முடிஞ்சு கைஸ். சரமான ட்ரக், ஆனால் மழை டைம் வந்தால் அற்புதமாக இருக்கும் கைஸ். மழை மிஸ்ட்டு தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி இல்லை 2 நாளாக மழை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், டாடா பை பை. சி கைஸ், மறக்காமல் கிச்சி டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இடத்துல பார்ப்போம் கைஸ், டாடா பை பை. சி யூ.